மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எம்ஐஎம் டிபிடி ரயில்வே எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முடிச்சூர் வரதாஜபுரம் மார்வல் கவுண்ட்ரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சக்தி நகரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. பார்த்தாலே தெரியும், பிஎல்பி ஆனந்த நிலையம், அதை ஒட்டிக்கிற இந்த லேவுடு தான் பார்த்திங்கன்னா சக்தி நகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்க இந்த இடம் பார்த்திங்க, ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக 50 feet ரோடுங்க. ஸோ 50 ரோடு, இந்த 50 ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூபிக்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போவோம். இங்கேருந்து ஒரு 500-600 meters வரையும் போவோம். அந்த பக்கம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சின்னதாகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடம் இந்த ஸ்டேட் ரோடு பார்த்திங்க அப்படின்னா மணிமங்கலம் அந்த ரோடு போய் பார்த்திங்கன்னா நமக்கு முடிச்ச ஒரு அட்டை கம்பெனி அந்தலேருந்து பார்த்திங்கன்னா மணிமங்கலம் போகக்கூடிய அந்த ஹைவேஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள், அந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜாயின் ஆகக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க சவுத் ஃபேஸிங்கில். வாங்க இந்த 50 ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 2வது பிளாட்டும் 3வது பிளாட்டும் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா 24 ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 30x50 அப்படின்ற சைஸ் இருக்குதுங்க. 3x15 1500 square feet இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிறது. ரேட்டு பார்த்திங்கன்னா 2900 rupees per square feet நெகசிபிள்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக நெகசிபிள் பண்ணி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் இந்த 50 ரோடுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கல் நட்டுக்கிற இந்த இடமும் இதை ஒட்டியிருக்கிற அந்த இடமும், ஸோ இந்த ரெண்டு இடமும் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி தெரியும் அந்த வீட்டுக்கு பேக் சைடு வரைக்குமே பார்த்திங்கன்னா 2900 rupees அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கம்மியான ரேட்டுக்கே நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 36, 37 அப்படின்ற பிளாட் நம்பர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற பிளாட் தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த இடத்துல விசாரித்து பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே சுற்றியும் எந்த ரேட்டு இந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் ரேட்டை பேசி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மணிமங்கல் ரோட்லேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டில் பிரித்து விட்றதா ஒரு பிளான் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மணிமங்கல் ரோட்லேருந்து ஜாயின் பண்ணி இந்த 50 ரோட விரிவாக்கம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு ரூப் பில்டர்ஸ் போகும். ரூப் பில்டர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் 80 ரோடு இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஊரை பக்கம் ஆதனூர் போயிட்டு ஊரை பக்கம் அந்த பிரிட்ஜ் மலையேறி நியூ பஸ் ஸ்டாண்டில் ஜாயின் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 க்ரோத் ஆகும். இப்போவே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த் பிஃபோரும் இப்போக்கும் ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 400-500 அதிகமாக இருக்கும். ஸோ இது ஆன் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா 3500 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த நாமளோட வீடியோ போட்டிருந்த ப்ராப்பர்ட்டிலாம் அந்தலேருந்து ரொம்ப உள்ளாக தான் இருக்கும், ஒரு 10 பிளாட் தள்ளியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே பார்த்தோன்னா 2800 rupees அந்த மாதிரி ரேஞ்ச் தான் சொல்லியிருந்தோம். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. லீகல் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரண்டேஜுங்க, சூப்பரான ப்ராண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் வந்துருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நம்ம போடுறோமோ இல்லை வேறு யார் மூலமான பார்த்தீங்கன்னா கூட தனியாக ஒரு டைம் இந்த இடத்துல எவ்வளோ ரேட் போயிட்டுருக்குன்றது ஒரு டைம் விசாரிச்சுக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட சொல்லுவேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா நான் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள், இந்த லொக்கேஷனில் எந்த ரேட் போகுதுன்றதை விசாரிங்க, அதுக்கப்புறம் ரேட் பேசலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வரும்போது அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு பலிக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.